பாக்கியலட்சுமி தொடர் அடுத்தடுத்த சிறப்பான எபிசோடுகளால் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. தன்னுடைய வாழ்க்கை மற்றும் தன்னுடைய மகன்களின் வாழ்க்கை சிக்கல்களை விடுவிக்கும் முயற்சியில் பாக்கியா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இது ஒரு புறம் இருக்க, தற்போது கேண்டீன் கான்ட்ராக்ட், மசாலா பிஸ்னஸ் போன்றவை கைநழுவி போக, கவர்மெண்ட் பொருட்காட்சி கான்ட்ராக்டை மிகவும் சிரமப்பட்டு பெற்றுள்ளார் பாக்கியா. அதற்கான பல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து பொருட்களையும் ஏற்றி பொருட்காட்சி நடக்கும் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் மழை சதி செய்கிறது. மழை விடாமல் பெய்து கொண்டிருக்க பாக்கியா அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து டிவியில் நியூஸ் சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை எனவும் அரசு நடத்த இருந்த பொருட்காட்சி ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகுகிறது. இதை கேட்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியடைகின்றனர். பாக்கியாவும் மனமுடைந்து நிற்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாக்கியாவை மட்டம் தட்டும் வேளையில் கோபி ஈடுபடுகிறார். அவருடன் இதில் ஈஸ்வரியும் இணைந்து கொள்கிறார். யார் சொன்னதையும் கேட்காமல் பாக்கியா இந்த பொருட்காட்சி கான்ட்ராக்டை ஏற்றுக்கொண்டதாகவும் தற்போது 160,000 ரூபாயை இழந்துவிட்டு நிற்பதாகவும் கோபி மற்றும் ஈஸ்வரி என இருவரும் ரவுண்டு கட்டி பாக்கியாவை திட்டித் தீர்க்கின்றனர். இதுவரை உன் பணத்தை மட்டும்தான் விட்டுட்டு இருந்த, இப்ப எழில் பணத்தையும் சேர்த்து நஷ்டமாக்கிட்டியே என திட்டுகிறார். என்கிட்ட இந்த பொருட்காட்சி கான்ட்ராக்ட் நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டையே, இப்போ என்ன பண்ண போறே என்று நக்கலாக கேட்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த எழில், நீங்கள் பண்ணாததையா எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க என கேள்வி கேட்க, நான் என்னடா பண்ணினேன் என கோபி சத்தம் போடுகிறார். இவர்களை ராதிகாவும் ராமமூர்த்தியும் கண்டிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து ராதிகா, உங்களுக்கு இது தேவையில்லாதது, பேசாமல் வாங்க என்று கோபியை அழைத்து கொண்டு ரூமுக்குள் சென்று விடுகிறார். அதன் பிறகு எழில் மற்றும் அமிர்தா இருவரும் பொருட்காட்சி நடக்கும் இடத்திற்கு சென்று பொருட்கள் எப்படி இருக்கிறது என பார்க்க கிளம்புகின்றனர். அதனைத் தொடர்ந்து செல்வி மளிகை சாமான்களை தற்போது அனுப்ப வேண்டாம் என சொல்வதற்காக சூப்பர் மார்க்கெட் செல்கிறார். ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் உறவினர் வீட்டிற்கு கிளம்பி செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து வீட்டில் செலியன் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் பழனிசாமி வருகிறார். பழனிசாமி செலியனிடம் நலம் விசாரிக்க அங்கு வரும் பாக்கியா, என்ன சார் சொல்லாமல் வந்திருக்கீங்க என்கிறார். பொருட்காட்சி தள்ளி வச்சிருக்காங்கல்ல, அதன் ஆறுதல் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் என்கிறார். மேலும் இந்த நிலை விரைவில் மாறும் என்று நம்பிக்கையும் அளிக்கிறார். இதையடுத்து செலியனுக்கு ஃபோன் கால் வர அவர் ஆஃபீஸ் கால் பேசிவிட்டு வருவதாக சொல்லி ரூமுக்குள் செல்கிறார். அந்த நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார் கோபி. அம்மா அம்மா என ஈஸ்வரியை கூப்பிட்டு கொண்டே உள்ளே வர பாக்கியா அத்தை வீட்டில் இல்லை என்று கூறுகிறார். உள்ளே வந்தவர் அம்மா எங்கே என்று கேட்க அத்தை மாமா ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க என பாக்கியா கூறுகிறார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாத சூழல் காணப்படுகிறது. எல்லோரும் வெளியே சென்றிருப்பதாக அறிந்து கொள்ளும் கோபி உடனே, யாரும் இல்லாத நேரமா உங்கள் சாரை வீட்டுக்கு வர வச்சுட்டு ரெண்டு பேரும் தனியாக லூட்டி அடிக்கிறீங்களா, ஃப்ரெண்டுன்னு சொல்ல வேண்டியது, பார்க் ரோடுன்னு நின்று பேச வேண்டியது என பேசிக்கொண்டே போகிறார். யாரும் இல்லாத வீட்டில் இப்படி உட்கார்ந்து பேச வெக்கமாக இல்லையா என அவமானப்படுத்தி பேசி அவர்கள் இருவரின் நட்பையும் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுகிறார். வார்த்தையை அடக்காமல் கோபி எக்கச்சக்கமாக பேசிக்கொண்டே போகிறார். இயல்பாக பேச முற்படும் பழனிசாமியையும் அசிங்கமாக பேசுகிறார். இதனால் அவரின் முகம் மாறுகிறது. இதனால் பாக்கியாவும் கொதித்து போய் கோபியிடம் ஆத்திரத்துடன் பேசுகிறார். அடுத்து என்ன நடக்குங்கிறத அடுத்து வர எபிசோடுகளில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.